ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தமிழில் கூட்டு வட்டின்னு சொல்லுவோம். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இது இல்லாத எக்ஸாமில் எந்த கொஸ்டின் பேருமே இருக்காது. கண்டிப்பாக எல்லா எக்ஸாமும் ஒரு கொஸ்டின் மேலே கேட்பான், ஒன்று கேட்கலாம் ரெண்டு கேட்கலாம், கண்டிப்பாக கேட்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம்னா, இங்கிலீஷு அப்புறம் தமிழ்லையும் கொஸ்டின் எழுதியிருக்கேன். நான் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், தமிழில் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் பேர் பார்த்தீங்கன்னா மல்டி டிப்ஸ் ஆன்லைன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இன் வாட் டைம் வில் ருபீஸ் 1000 பிகேம் 1331 அட் 10% ஃபர் ஆனம் காம்பவுண்டட் ஆனுவலின்னு கொடுத்துருக்கான். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 ரூபாய் எடுத்து நான் பேங்க்கில் போடுறேன், 1331 வருது, மாறுது, அதுக்கு 10% வட்டியில் போட்டிருக்கேன். அப்போ எத்தனை வருஷம் கழிச்சு 1331 மாறிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லியிருக்காங்க பாருங்க, ரூபாய் 1000 ஆனது 10% கூட்டு வட்டி விகிதத்தில் 1331 மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, அந்த 1000 ரூபாய் இருக்கு, 1331 வருது. இந்த 1000 ரூபான்றது நான் போட்ட பேங்க்ல போட்ட பணம், என்னோட ஒரிஜினல் அசில். இந்த அசில் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1331 ஒரு தொகையா மாதிரி இருக்கு, அதுக்கு 10% வட்டி கொடுத்துருக்கேன், எத்தனை வருஷம் கழிச்சு ஆயிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள், நான் ஃபார்முலா இருந்து தான் போட போறேன். இங்க பாருங்க, இது என்ன பண்ண போறேன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடிக்கடிக்கு யூஸ் ஆகிற டேட்டஸ் எல்லாம் எழுதிருக்கேன் சைட்ல பாருங்க. இதோ கண்டிப்பா எல்லா சம்மளையும் 99% சம்மல பாத்தீங்கன்னா இந்த டேட்டஸ் தான் யூஸ் ஆகும். அதான் போட்டிருக்கேன். இப்போ 11 கியூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1331, 12 கியூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1728. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த 101 ஸ்கொயரு 102 01 எழுதியிருக்கேன். இந்த 103 பார்த்தீங்கன்னா 106 09 எழுதியிருக்கேன். இது மாதிரி எழுதியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இது எப்படி நான் ஈஸியாக சொல்லி தரேன் பாருங்க. இப்போ 101 இருக்குங்களா? இப்போ 101 இந்த 100 எவ்வளோ அதிகமாக இருக்குது, 1 அதிகமாக இருக்குது, இப்போ 1 கூட்டிக்கிறேன். அப்போ 101 102 போட்டுப்பேன். இந்த 1 ஸ்கொயர் எப்போனா 01. இங்கே பாருங்க, 103 இருக்கா? இந்த 100 எவ்வளோ அதிகமாக இருக்குது, 3 அதிகமாக இருக்குது. இந்த 3 கூட்டினா எனக்கு 6000. அப்போ இந்த 3 ஸ்கொயர் பண்ணால் 9000. 3 9 9, அதே தான் பாருங்க. 105 105 என்ன வந்திருக்கும்? கண்டிப்பாக 5 100 5 அதிகமாக இருக்குது. இப்போ 5 கூட்டியிருப்பேனா 110, இந்த 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் 104 போட்டு காமிக்கிறேன். 104 ஸ்கொயர்னா 100 விட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 4 அதிகமாக இருக்குது. அப்போ இந்த 4 கூட 4 கூட்டிக்கு போகிறேன். 104 108 வரும். அந்த 8 இந்த 4 ஸ்கொயர் பண்ணால் 16. அப்போ இந்த மாதிரி எங்கேயாவது வேல்யூ வந்துச்சுன்னா இதை கண்டுபிடிச்சா போதும், கண்டிப்பாக இந்த இடத்துல 8னாவே இந்த இடத்துல கண்டிப்பாக அதை ஸ்கொயர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம், சம்ஸில் வரும். இந்த மாதிரி நம்ம 3 சம் பார்க்க போகிறோம், ரொம்ப சிம்பிளாக தான் பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி பாருங்கள், இப்போ 100 ரூபாய் இருக்குது, 100 ரூபாய் கண்டிப்பாக ஒரு 105 ரூபாய் இப்படி இருக்குன்னா, இப்படி கொடுத்துட்டாங்கன்னா வச்சுக்கா, இந்த 100 ரூபான்றது நான் போட்ட அசல், இது அசல். இந்த 105 ரூபான்றது என்னோட தொகை. தொகை இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 100 விட 5 அதிகமாக இருக்கு. அப்போ தொகைன்னா என்ன? தொகைன்னு பார்த்தீங்கன்னா அசல் ப்ளஸ் வட்டி. இப்படி இருக்கு, என்னோட அசல் 100 ரூபாய், என்னோட வட்டி எவ்வளோ? 5 ரூபாய். இந்த 100 ரூபாய் கூட இந்த 5 ரூபா சேர்ந்துருக்கு பாருங்க. 100 ரூபாய் கூட இந்த 5 ரூபா சேர்ந்துருக்கு. ரெண்டிங் கூட்டினா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 105 ரூபாய். அதான் தொகைன்னு எழுதியிருக்கேன். இந்த எத்தனை வருஷத்தில் மாறுது, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அசல் கொடுத்துருக்காங்க, அசல் பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்னா தொகை. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1331 கொடுத்துருக்காங்க. ஆர் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10%. என்ன என்னன்னு கேட்குறாங்க, இப்படிதான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வச்சு என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க, கீழே என்னோட அசல் 100 ரூபாய் வர வைக்கணும், அதுக்கு மேலே எவ்வளோ இருக்கோ அதுதான் வட்டி. ஓகே, இப்போ 5னா இந்த இடத்துல பாருங்க, 100 ரூபாய் இப்போ இந்த 5 ரூபாய் வட்டின்னு சொல்லியிருக்கேன். இது சும்மா 100க்கு இந்த 5 ரூபாய் வட்டி, அப்போ 105 ரூபாய். ஓகேவா? நான் வட்டி கூட்டிக்கிட்டேன், கூட்டு வட்டினால நான் 100 ரூபாய் 5 கூட்டியிருக்கேன், அது 105. ஓகே, இப்போ அதான் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, இதே மாதிரி தான் நான் மாற்ற போகிறேன். அங்கே பாருங்கள், கீழே 1000 ரூபாய் இருக்குது, மேலே 1331 மாறி இருக்கு. எத்தனை வருஷத்தில் மாறி இருக்கு? என்னோட அசல் பார்த்தீங்கன்னா, என்னோட பிரின்சிபல் எவ்வளோ? அசல் எவ்வளோ? 1000 ரூபாய். 1331 மாறி இருக்கு. எப்படி மாறி இருக்குன்னு கேட்குறாங்க. அந்த அமௌண்ட்டு 10%ல அதான் நான் போட போகிறேன் பாருங்க, 100க்கு 110 இப்படி போட்டுக்கிட்டேன். ஓகேவா? இந்த 00 கேன்சல் பண்ணுறேன். இந்த இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 11x10 சரியா? இந்த 11x10 இந்த 10 என்னோட அசல் பார்த்தீங்கன்னா 10 ரூபா கிடையாது, 1000 ரூபாய். இந்த 10 கூட என்ன பண்ணால் எனக்கு 1000 ரூபா மாறும். அப்போ நான் 3 முறை 10 போட போகிறேன். இந்த 10 வந்து நான் 3 முறை போட போகிறேன். ஒரு முறை போட்டேன்,
இன்னொரு முறை போட்டேன், இன்னொரு முறை போட்டேன், மூணு முறை போட்டனா ஆயிரம், பத்து, நூறு, ஆயிரம் ஆச்சு. மூணு ஜீரோ வந்துச்சுன்னா ஆயிரம், ஆயிரம் வந்துருச்சு. அப்போ இதை மூணு முறை போட்டால் மேலே கிட்ட நான் மூணு முறை போடுவேன், சரியா? இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், கரெக்டாக 1331. 11 கியூப் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள், 11 கியூப்பு 1331 டிவைட் பை 1000. நான் போட்ட மாதிரி வந்துருச்சா, 1000 1331 வந்திருக்கு. அப்போனா எத்தனை முறை வந்திருக்கு, ஒரே மாதிரி எத்தனை முறை வந்திருக்கு, அதுதான் ஒரு முறை, ரெண்டு முறை, மூணு முறை. அப்போ வந்து ஆண்டு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் தான் ஆன்சர். இப்போ இதை வச்சு சொல்கிறேன் பாருங்கள், இப்போ இங்கே பாருங்கள், 1000 ரூபாய் என்னோடய அசல்னா, அப்போ என் தொகை எவ்வளோ, 1331. அப்போ 1000 ரூபாய் எவ்வளோ அதிகமாக இருக்குது, 331. அந்த 331 தான் பார்த்தீங்கன்னா வட்டி. இப்போ வட்டி கடலை கண்டுபிடிச்சிடலாம், முதல் கடலை கண்டுபிடிச்சிடலாம், அசல் கடலை கண்டுபிடிச்சிடலாம், எத்தனை வருஷம் கடலை கண்டுபிடிச்சிடலாம், இதை விட எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு கடலை கண்டுபிடிச்சிடலாம், இதோட எவ்வளோ அதிகமாக இருக்குது, 100%. ஓகே, அர்த்தம் பார்ப்போம், அது ஈஸியாக புரியும். செகண்ட் சம் பாருங்கள், அதே மாதிரி தான், இது சிம்பிள் சம் தான். ஓகே பார்ப்போம். இஃப் ருபீஸ் 500 அமௌண்ட் டு 582.2 இன் 2 இயர்ஸ் காம்பவுண்டட் ஆனுவலி, ஃபைன் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஆனம். என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 500 நான் பேங்க்கில் போடுறேன் கூட்டு வட்டி முறையில், அப்படி போட்டால் 583 ரூபா வருது பாருங்கள். அமௌண்ட் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 583 ரூபா 2.2 வந்திருக்கு. எத்தனை வருஷத்தில், 2 வருஷத்தில், 2 வருஷத்தில் வந்திருக்கு. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. இது என்னென்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டு கொடுத்துட்டாங்க, 2 வருஷம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, அதுதான் கண்டுபிடிக்க போகிறேன், அதை கண்டுபிடிக்க போகிறேன். என்னோட வந்து அசல் கொடுத்துட்டாங்க, அசல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா. என்னோட தொகை கொடுத்துருக்காங்க, தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 583.2. இதனது தொகை, இது அசல், இது ஆண்டு, இது இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, இது ஆண்டு, இது வட்டி வீதம். ஓகேவா, இது வட்டி வீதம், வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள், நான் என்ன சொல்லியிருக்கேன், கீழே அசலை போட்டுப்பேன், மேலே தொகை போட்டுப்பேன், இப்படி போட்டேன், இப்படி வந்திருக்கு. இப்போ அவங்க வருஷம் கொடுத்துட்டான், ஆனால் என்ன வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறான். அப்போ 100க்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், இது வந்து நான் 100 மாற்ற போகிறேன், 100க்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ இது என்ன பண்ணால் 100 ஆகும், 5 வகுக்கணும். ஆனால் அங்கே பாயிண்ட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் மேலே கீழே 10 மல்டிப்ளை பண்ண போகிறேன், அப்போ தான் அந்த பாயிண்ட்டு போகும். இங்கே பாருங்கள், 5, 8, 3.2 இப்போ 500 வருது. இது நான் 10 மேலே கீழே நான் 10 மல்டிப்ளை பண்ணனா, ஏன் 10 மல்டிப்ளை பண்ணால் மேலே கீழே அழிச்சாலும் 1 வரும், 1 எதை கூட பெருக்கினாலும் எது கூட வகுத்தாலும் என்னோடய மதிப்பு மாறாது. அதுக்காக தான் நான் பண்ண மேலே கீழே 10 மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா, அது பாருங்க என்ன வரும், 5, 8, 3, 2 / 5000 வந்துருச்சு. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள், இப்போ பாருங்கள், இது 5 வகுத்தால் மேலே கண்டிப்பாக மறுபடியும் பாயிண்ட் வரும். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, மேலே கீழே நான் 2 மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா 2 மல்டிப்ளை பண்ணால் வச்சுக்கோ, 5 2 மல்டிப்ளை பண்ணால் 10 ஆயிரும். அதுக்காக அப்போ சிம்பிளாக நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதை வந்து இப்படி இது இப்படி மல்டிப்ளை பண்ணுறேன் பாருங்கள். இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, கீழே இந்த 5 10 ஆயிரும், மீதி 3 0, மேலே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 2 4, அப்புறம் 6, அப்புறம் 6, 1 1 வந்துருச்சு. இப்போ இது வரையும் வந்துச்சு, டிசியை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 2 செகண்டில் கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். இது வந்து பாருங்கள், 100 100 பிரிக்கிறேன், இங்கேயும் 100. அப்புறம் இங்கே என்ன பாருங்கள், நான் சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல இந்த மாதிரி வந்ததுன்னா இந்த நடுவில் இருக்கிற நம்பர் எடுத்து இதில் பாதி போட்டால் போதும், இதில் பாதி, அதில் பாதி, இதில் பாதி எவ்வளோ இருக்கும், 108, இங்கே ஒரு 108. எத்தனை முறை வந்திருக்கு பாருங்கள், 108/100, எத்தனை முறை வந்திருக்கு, 2 முறை வந்திருக்கு. அப்போ 2 வருஷம், அப்போ 6 எவ்வளோ, 100 எவ்வளோ அதிகமாக இருக்குது, 8. அப்போ 6 வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8%. இங்கே பாருங்கள், இதை நான் எப்படின்னு காமிக்கிறேன், 108 ஸ்கொயர் பண்ணால் 100 எவ்வளோ அதிகமாக இருக்குது, 8 அதிகமாக இருக்குது. அப்போ 8 கூட்ட போகிறேன், 108 கூட்டினா 116, 8 வந்து 8 × 8 பெருக்குனா 64, அதை வரும். இதை நீங்கள் பார்க்க வேண்டாம், இதை நீங்கள் பார்க்க வேண்டாம், 64 பார்க்க வேணாம். இந்த 3 டிஜிட் வந்தாவே இதில் எவ்வளோ வருதோ இதில் பாதி எடுத்துக்கிட்டாவே போதும், நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ 16 இதில் பாதி 8, அப்போ 108 × 108. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். ஓகே, தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள், கடைசி க்வெஸ்சன், இது அதே மாதிரி மாடல் தான். த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 30,000 at 7% ஃபார் ஆனம் இஸ் ருபீஸ் 4347 த பீரியட் இன் இயர். ஓகே, இதெல்லாம் சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் எப்படி சொல்லியிருக்காங்க, ஒரு 30,000 ரூபாய் அமௌண்ட் இருக்கான், ஒரு பிரின்சிபல், ஒரு தொகை, ஒரு அசல் வந்து 30,000 ரூபாய் இருக்குது, 7% வட்டிக்கு விடுறாங்க.
அப்படி விட்டாங்கன்னா 4347 ரூபா வட்டி கிடைக்குதாம். அப்போ எனக்கு என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை வருஷத்துக்கு கழிச்சு இந்த மாதிரி 4347 ரூபா எனக்கு வந்து வட்டி கிடைச்சிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், கீரையோட அசலோட தொகை அதிகமாக இருக்குமா, கீழே எவ்வளோ இருக்கு பாருங்க, இப்படி இருக்கு. மேலே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4347 கொடுத்துருக்கான், வட்டி மட்டும் கொடுத்துருக்கான். அப்போ தொகைன்றது என்னது, அசல் கூட வட்டி கூட்டினா தானே தொகை. அப்போ நான் இது கூட்டிக்கிறேன், கூட்டிக்கிட்டுனா இப்போ பாருங்க கரெக்டாக வந்துடும். மேலே கூட்டினா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3437 டிவைடட் பை 30,000. ஓகேவா, இப்போ கரெக்டாக வந்துருச்சா? நம்ம சொன்ன மாதிரி இது என்னது பிரின்சிபல் அசல், இது என்னது தொகை, ஓகேவா அமௌண்ட்டு. இப்படி இருக்குது, என்ன பண்ணணும், கீழே வந்து நான் 100 ஆக்கணும், 100 ஆக்கினா அது 100 எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் எத்தனை முறை இந்த 100 வந்து எத்தனை முறை வருதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆண்டு ஆண்டு கடுப்பிக்கு அப்படி தான் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபுல்லாக 3 நாள் அழைக்க போகிறேன். இதை ஃபுல்லாக 3 நாள் அழைச்சினா கீழே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 நாள் அழைச்சா 1 ஆயிரும், அப்போ கீழே என்ன வரும் இப்படி வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா 1 கழிச்சா 1149 இப்படி வந்துருச்சு. இப்போ பாருங்க நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்ததுன்னா, இப்போ இது வந்து 2 முறை எழுதிக்கங்க, 100 இது 100, 2 முறை எழுதிக்கிட்டு இந்த நடுவில் இருக்கிற நம்பர் மட்டும் எடுத்தால் போதும்னு சொல்லியிருக்கேன். 2 நம்பர் எடுத்து இதில் பாதி எவ்வளோன்னு பார்த்தா போதும். அப்போ 17 பாதி 7 107 107 பாருங்க. அப்போ எத்தனை முறை வந்திருக்கு, 2 முறை வந்திருக்கு. அப்போ 107/100 2 முறை வந்திருக்கு, அதை 2 போட்டுக்கிட்டேன். அப்போ 100 எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 7, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் 7%. ஓகேவா, இப்போ செக் பண்ணி பார்த்தலாமா அது வந்து 107 ஸ்கொயர் தானான்னு சொல்லிட்டு பாருங்க. 107 ஸ்கொயர் பண்ணுறேன், 100 எவ்வளோ அதிகமாக இருக்கு, 7 அதிகமாக இருக்கு. அப்போ 107 கூட்டினா 114, 7 ஸ்கொயர் 49 பாருங்க, கரெக்டாக அதுதான் வந்திருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த 101 108 வரையும் இந்த ஸ்கொயர் வழி தெரிஞ்சாவே போதும். இந்த 108 வரையும் ஸ்கொயர் வழி எப்படின்றது நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்கேன், சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரியான சம்மெலாம் எடுத்து எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி இப்பயே பார்த்துருங்க. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே மறக்காது, நீங்கள் ஒரு 10 செகண்ட்லேயே போட்டலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இது, நான் ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ணாமல் தான் போட்டிருக்கேன். ஓகே, தேங்க்யூ, பை.